ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது நர்சரி கார்டன்லேருந்து செடி வாங்கிட்டு வந்தோடனே நம்ம பண்ணக்கூடிய தவறுகள் தான் பார்க்குறோம். அதை எப்படி தவிர்க்கலாம், செடியை எப்படி நல்லா வளர்க்கலாம் தான் பார்க்க போகிறோம். ஸோ வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். நீங்கள் நம்ம சேனலுக்கு புதுசாக இருந்தால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நம்மளை நிறையா பேர் வந்து நர்சரி கார்டன்லேருந்து செடி வாங்கிட்டு வந்தோடனே அதை வந்து நட்டு வச்சிடுறோம். அது அப்படி பண்ணவே கூடாது. செடி வந்து ரொம்ப தூரம் ட்ராவல் பண்ணிட்டு வந்ததில் வந்து ஒரு ஷாக்கு, அதாவது ஒரு அதிர்ச்சியில் இருக்கும். உடனே நீங்கள் நட்டு வச்சிங்கன்னா வேர் பிடிக்க கஷ்டம் வரும். அது வந்து முக்கால்வாசி நேரம் செடி வந்து வாடி போக தான் அதிக வாய்ப்பு இருக்குது. ஸோ என்ன பண்ணுங்கன்னா, கொண்டு வந்தோடனே ஒரு 2-3 நாளைக்கு வந்து அப்படியே வச்சுருங்க செடியை. அது வந்து இங்கே உள்ள கிளைமேட்டுக்கு செட் ஆனதுக்கப்புறம் நீங்கள் வந்து அதை வந்து பிளான் பண்ணுங்கள். ரெண்டாவதாக பண்ணுற மிஸ்டேக் என்னென்னா, அதாவது செடியை கொண்டு வந்தோடனே சிமெண்ட்டு தரையில் வைக்கிறது தான். சிமெண்ட் தரையில் வைக்கவே கூடாது. சிமெண்ட் தரையில் அதிகமான ஹீட் இருக்கும். ஹீட் வந்து செடிகளில் ஏறிச்சுன்னா வேர்கள் கருகிடும். வேர்கள் கருகினா உங்கள் செடி வந்து வாடி போயிடும். ஸோ அந்த மிஸ்டேக்கே பண்ணாதீங்க. அதுக்கு நம்ம என்ன பண்ணலாம்னு பார்த்தீங்கன்னா, செடியை கொண்டு வந்தோடனே ஒரு மண் தரையில் வச்சுருங்க. மண் தரையில் வச்சு நல்லா தண்ணியை தெளித்து விட்ருங்க. இலைகள்லையும் சரி, செடிகள்லையும் சரி, அந்த மண்ணிலையும் சரி, நல்லா தண்ணியை தெளித்து விட்டு இடத்த நல்லா குளுமைப்படுத்திக்கோங்க. ஒரு 2-3 நாளைக்கு அப்படியே பண்ணுங்கள். அப்போ தான் இந்த இடத்தோட கிளைமேட் அப்புறம் உங்கள் வீட்டில் உள்ள தண்ணி ரெண்டுக்கும் செடி பழகிடும். செடி பழகினதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, நீங்கள் இடமாற்றம் செஞ்சு இல்லைன்னா வேறு தொட்டிக்கோ தரைக்கோ மாற்றி நட்டு வச்சிங்கன்னா செடி நல்லா நின்றுக்கும். செடி வந்து வாடி போகாது, கருகி போகாது, இந்த கம்ப்ளைண்ட்டே வராது. ஸோ இனிமேல் இங்கே வாங்கிட்டு வர செடிகளில் இந்த மாதிரி தவறுகளை பண்ணாமல் செடியை நல்லபடியாக வளர்க்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும் நம்புகிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.